ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிசி நகுஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு நியூஸ் அப்டேட் தான் பார்க்க போறோம். கொரோனாவால இசைக்கலைஞர்களின் நிலை என்ன, அதை பத்தி தான் நம்ம சேனல்ல இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இசைய கலையா கத்துக்கிட்ட இசைக்கலைஞர்கள் விழாக்கள், திருவிழா, மேடை கச்சேரிகள், கல்யாணம், காதுகுத்து போன்ற நிகழ்வுகள்லாம் மேல சத்தம் முழங்கிட்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஊரே கொரோனாவால முடங்கி கிடக்கிறது. எல்லா விதமான விசேஷங்களும் நடக்குது, ஆனால் இசைக்கலைஞர்களை யாரும் கூப்பிடுறதில்லை. காரணம், இந்த கொரோனாவால இசைக்கலைஞர்கள் நிலை வந்து தொழில் வந்து அனைத்தும் நலிவடைஞ்சிருச்சு. மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த இசைக்கலைஞர்களுக்கு எல்லாமே ஓரிரு மாதங்கள் தான் அவங்களோட கச்சேரி வாசிப்பு அப்படிங்கிறது இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா, மற்ற நாட்களில் அவங்க வீட்டில் தான் இருக்கிற சூழ்நிலை இருக்கும். அந்த ஒரு மாத காலத்திலேயே அவங்க நாலு நாள் தான் கச்சேரிக்கு போவாங்க, மீத நாட்கள் வீட்டில் தான் இருப்பாங்க. இந்த மாதிரி அவங்களோட வாழ்க்கை சூழ்நிலை போயிட்டு இருந்தது. என்ன மாதிரி காலங்களில் கச்சேரி இல்லை இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆடி, மார்கழி, புரட்டாசி இந்த மாதிரியான காலங்கள், சித்திரை இதிலெல்லாம் கல்யாணங்கள் நடக்கிறது ரொம்பவே ரேரு, கண்டிப்பாக நடக்காது. இந்த மாதிரி காலகட்டத்தில் கோயில் திருவிழாக்கள்ல ஒன்னு ரெண்டு கச்சேரி கிடைக்கிறது தான் வாசிச்சுட்டு அவங்களோட வாழ்வாதாரத்தை குடும்பங்களை நடத்தி கொண்டிருந்தாங்க. கடந்த 1.5 வருஷமா பாத்தீங்கன்னா, பேசிய கச்சேரி எல்லாம் நின்று போயிடுச்சு. கோயிலும் பாத்தீங்கன்னா நம்ம கொரோனாவால மூடிட்டாங்க. அதே மாதிரி கல்யாணங்களும் அதிகமா நடக்கிறது இல்லை. கல்யாணம் பாத்தீங்கன்னா 20 பேர், 50 பேர் வச்சு நடத்தி முடிச்சிடுறாங்க. அதனால அவங்களோட வாழ்வாதாரம் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் பாதித்த நிலையில பாதிப்படைஞ்சிருச்சு. இசையை மட்டும் தொழிலா கத்துக்கிட்டு மத்த எந்த தொழிலுக்குமே போக முடியாம நிறைய மாவட்டங்கள் வாரியாக, கரூர், தஞ்சாவூர், நாமக்கல், திருச்சி, கோயம்புத்தூர், இந்த மாதிரி மாவட்டங்கள், ஒவ்வொரு மாவட்டத்திலும் இசைக்கலைஞர்கள் சிதறி கிடக்கிறாங்க. அவர்களோட கஷ்டத்தை சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. நிறைய கலைஞர்கள் 1-2 கச்சேரிக்கு சென்று கூட அவங்களுக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டு அதில் 1-2 பேர் உயிரிழந்திருக்காங்க. இது மாதிரி மாவட்ட வாரியாக கணக்கு வச்சுட்டா நிறைய இசைக்கலைஞர்கள் உயிரிழந்திருக்காங்க. இருந்தாலும் இந்த சூழ்நிலையில் அவங்க குடும்பத்தை வழி நடத்துறதுக்கு மிகவுமே சிரமமான நிலையில் இருக்கிறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, அரசாங்கம் முதியுற்ற கலைஞர்களுக்கு 1000-2000 பண்ணிச்சு, இப்போ 3000 பண்ணிட்டாங்க. முதியுற்ற கலைஞர்களுக்கு 2000-3000 இந்த கொரோனாவால் பண்ண மாதிரி, இதே போல் நம்ம கலைஞர்கள் இசைக்கலைஞர்களுக்கும் ஏதாவது ஒரு கொரோனா உதவித்தொகையை கண்டிப்பாக முதல்வர் அவர்கள் தந்தால் ரொம்பவே நன்மையாக இருக்கும் அவங்களுக்கு. மேலும் இந்த சில மாதங்களில் அவங்க இப்போ ரொம்ப 2வது அலை ஏற்பட்டு அதில் இன்னமே ரொம்பவே பின்தங்கிய நிலைக்கு வந்துட்டாங்க. முதல் அலையில் கூட ஏதோ 1-2 கல்யாணத்துக்கு போயிட்டு இருந்தவங்க இப்போ ரொம்பவே பயத்தில் எந்த கல்யாண கச்சேரிக்கும் போய் வாசிக்கவும் முடியல. அந்த கல்யாணங்களும் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இதில் இந்த நிலையை அவரோட நிலையை கண்டிப்பாக எல்லாரும் சிந்திங்க. முதல்வர் அவர்களுக்கு சென்று செவி சேரும் வரை பகிருங்கள். முதல்வர் அவர்களுக்கு சென்று இந்த தகவலை சேருங்கள் கலைஞர்களே. மேலும் ரிஷி ராகவ்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸை எனக்கு இது தெரிவிங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட சந்திக்கிறேன் இன்னொரு தகவலுடன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.